எங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நல் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தானியல் புத்தகத்தின் ஆராய்ச்சி நேரத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் விசேஷமாக இன்றைக்கு தானியல் பத்தாம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து படிக்கும்படியாக இருக்கிறோம் கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்மோடு கூட இந்த ஆராய்ச்சியில் இணைந்து கொள்வதற்கு நான்கு வாலிப சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கலாம் அன்பான வாலிப பிள்ளைகளை உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுடைய பெயர்களையும் நீங்கள் வந்திருக்கிற இடத்தையும் குறித்து அறிமுகம் செய்து வைக்கும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வரேன் நாங்கள் உங்களையும் அன்போடு வரவேற்கிறோம் நாம் அனைவருமாக சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆர்வத்தோடு இருக்கிறதை பார்க்க முடிகிறது உங்களுடைய ஆர்வத்திற்காக நான் கருத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இன்றைக்கு நாம் விசேஷமாக தானியல் பத்தாம் அதிகாரத்தில் தானியலினுடைய அனுபவத்தையும் காபிரியல் தூதனுடைய அனுபவத்தையும் குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு படிக்கப் போகிறோம் ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்தை சார்ந்தவர்கள் தானியல் பூலோகத்தை சார்ந்தவர் தூதன் காபிரியல் பூலோகத்திற்கு உரியவர் அல்ல பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர் ரெண்டு பேருக்குமான ஒரு அனுபவம் இந்த தானியல் பத்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் என்ன அந்த அனுபவம் நாம் தானியல் பத்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் பத்தாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அந்த மூன்று வாரங்கள் ஆகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை இறைச்சியை இறைச்சியையும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை சரி இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து படிக்கிறதுக்கு முன்பாக தானியல் ஏன் இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போனார் என்பதை நாம் போன முறை படித்தோம் அது என்ன என்று சொன்னால் தேவனுடைய ஆலயம் கட்டப்படத் தொடங்கின சமயத்தில் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக ஆலயம் கட்டப்படுகிறது நின்றுவிட்டது ஆகவே தானியல் துக்கித்து கொண்டு அவர் ஒரு மூன்று வாரம் அளவும் ருசிகரமான ஆகாரம் பூசிக்காமல் இறைச்சி ஏதும் புசிக்காமல் பரிமள தைலம் கூட பூசிக்கொள்ளாமல் உபவாஸ் இருந்ததை நாம் என்ன செய்ய முடியும்னா இதில் பார்க்க முடியும் இந்த அனுபவம் தான் நம்முடைய அனுபவமாகவும் சில நேரங்களில் இருக்க வேண்டியதாகவும் இருக்கிறது அவர் என்னென்ன சொல்கிறாரு ருசிகரமான ஆகாரம் புசிக்கல இறைச்சி எதுவுமே பூசிக்காமல் பரிமளத் தைலம் கூட பூசிக்கொள்ளாமல் இருந்ததாக நம்ம நினைச்சிக்க முடியும்னு சொன்னால் இங்கே பார்க்க முடியும் ஏதோ கேள்வி வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கை தூக்குறீங்க எனக்கு என்ன கேள்வினா தானியல் ஒன்றாம் அதிகாரத்தில் தானியலும் நன் நண்பர்களும் மரக்கறியை கேட்டு சாப்பிடுவாங்க ஆனால் இங்கே வந்து அவர் சொல்கிறாரு நான் எந்த இறைச்சியுமே சாப்பிடல இந்த இடப்பட்ட காலத்தில் அப்படின்ட்டு அப்போனா இதுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்டாரு இதுக்கப்புறமா அவர் சாப்பிட்டாரா இறைச்சியை ஓகே இது ஒரு நல்ல கேள்வி சிந்திக்கக்கூடிய கேள்வி தான் இது உலகளாவிய கேள்வி இட் இஸ் யுனிவர்சல் யூனிவர்சல் கொஸ்டின் சரிங்களா எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் எளிமையாக நம்ம பதிலை பெற்றுக்கொள்ளலாம் இந்த கேள்வியை பதில் பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ளே நம்ம நினைச்சலாம் கடந்து போகலாம் ஏன்னா இது தானியனுடைய அனுபவத்தை குறித்து இருக்கிறதுனால இந்த கேள்விக்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் கேள்வி என்ன தானியல் அந்த மூன்று வாரம் அளவு மாத்திரம் தான் இறைச்சி சாப்பிட்லையா அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கிறாரா அதுக்கப்புறம் சாப்பிட்ருக்கிறாரா ஏன்னா அங்கே வாசிக்கும் போது அப்படி தான் இருக்குது அந்த துணி அப்படி தான் இருக்குது இந்த மூன்று வாரம் நான் இறைச்சி சாப்பிடல அப்படின்னு சொல்லி இதற்கு ஒரு சில பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வரிசையாக நீங்கள் பட்டியல் போட்ட நீங்கள் என்ன செய்யலாம் எழுதி வச்சுக்கலாம் முதலாவது அங்கே என்ன சொல்கிறாருன்னா இறைச்சி புசிக்கலன்னு தான் சொல்கிறார் மூன்று வாரம் அளவு இறைச்சி புசிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு இதற்கு முன்பாக புசித்ததாகவோ அதுக்கப்புறம் புசித்ததாகவோ சொல்லப்படலை இறைச்சி புசிக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே என்ன செய்யறாருன்னு பதிவு செய்யறார் அதனால அதுக்கு முன்னாடி புசித்தார் அதுக்கப்புறமும் புசித்தார் என்பது அர்த்தம் அல்ல சரிங்களா ஒன்று இரண்டாவது இரண்டாவது அங்க முதல் அதிகாரத்துல மரக்கறிகளை மாத்திரம் தான் என்ன செஞ்சாரு கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு அதற்கான ஒரு நோக்கம் இருந்துச்சு ஒரு காரணமும் இருந்துச்சு சரிங்களா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ராஜாவினுடைய ஆகாரம் அதில் இருக்கக்கூடிய அசுத்தமான மாமிசங்கள் இவைகளெல்லாம் இருக்கும் என்பதற்காக அவர் அவைகளெல்லாம் ஒதுக்கி தள்ளி அவர் சுத்தமான மரக்கறிகளை மாத்திரம் கேட்டு வாங்கி சாப்பிட்டார் அப்போ ஒரு நோக்கம் இருந்துச்சு என்ன நோக்கம் ராஜாவினுடைய போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது அப்போ தீட்டான உணவுகள் அங்கே இருந்துச்சு முதல் அதிகாரத்தில் அதனால் அவர் அதை வேண்டாம் என்று சொன்னார் மூன்றாவதாக மூன்றாவதாக நம்ம இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எலன் வைட்டு என்கிற அம்மையார் எழுதுகிறாங்க தானியல் அவருடைய நண்பர்கள் அந்த முதல் அதிகாரத்திற்கு அனுபவத்தில் அதற்கு முன்பாக முதல் அதிகாரத்தின் அனுபவத்திற்கு முன்பாக அவர்கள் மாமிசம் புசித்ததில்லை அதற்கு அப்புறமும் மாமிசம் புசித்ததில்லை என்று ஒரு விஷயத்தை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பதிவு செய்கிறாங்க இது மூன்றாவதாக நான்காவதாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் இந்த வசனத்தை எடுத்துட்டு தானியல் இறைச்சி சாப்பிட்ருக்கிறாரு பாருங்க சாப்பிட்ருக்கிறாருன்னு நாங்கள் வாசிக்கவே முடியாது சாப்பிடலன்னு தான் சொல்றாரு ஸோ இறைச்சி சாப்பிட்டுருக்கிறார் பார்த்தீங்களா ஆனால் நாம் சாப்பிட்லாம் என்பதற்காக இந்த வசனத்தையோ இல்லை இல்லை தானியல் இறைச்சி சாப்பிடல பாருங்களேன் ஆனால் நம்ம சாப்பிடக்கூடாது என்பதற்காகவோ நம்ம என்ன செய்யக்கூடாது இதை எடுத்துக்கொள்ளவே கூடாது சரிங்களா ஏனென்றால் அஞ்சாவது பாயிண்ட்டு ஆண்டவர் மாமிசங்களை சுத்தமானவைகளாக இருக்கக்கூடிய மிருகங்களிலிருந்து இருந்து புசிக்கலாம் என்று அனுமதி கொடுத்திருக்கிறார் அந்த சுத்தமான மாமிசத்தை புசிக்கிறது பாவம் அல்ல ஆனால் ஆனால் அந்த இடத்துல ஆறாவதாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தானியல் முதல் அதிகாரத்தில் மாமிசம் என்ன செய்யலை புசிக்கல அதே மாதிரி இந்த தானியல் பத்தாம் அதிகாரத்திலையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக என்ன பதிவு பண்றாரு இந்த காலகட்டத்தில் மாமிசம் என்ன செய்யல சாப்பிடலங்கிற விஷயத்த பதிவு பண்றாரு அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நோக்கத்திற்காக மாமிசம் புசிக்காமல் இருப்பது நல்லது அது ஒரு காலகட்டம் இருக்கலாம் இங்க மூணு வாரம் தான் அப்படி நம்ம எடுத்துக்க தேவையில்ல ஏன்னா ஏற்கனவே மூன்று வருஷம் அவர் என்ன செய்யல சாப்பிடல அப்போ உயர்ந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது உயர்ந்த பொறுப்புகள் இருக்கிற பொழுது உயர்ந்த வேலை ஒன்று இருக்கும்போது உயர்ந்த நோக்கம் ஒன்று இருக்கும் பொழுது அந்த இடத்துல மாமிசத்தை தவிர்ப்பதை ஆண்டவர் விரும்புகிறார் ஓ இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம மாமிச புசிக்கலாம புசிக்க கூடாதா என்பது அது பாவம் அல்ல ஆனால் நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் அது உபவாசம் இருப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த விஷயத்த நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இப்படியாக நம்ம புரிந்து கொள்ளலாம் இது ரொம்ப எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஸோ இந்த அடிப்படையில் அவர் என்ன செய்யலைன்னா அந்த காலகட்டத்தில் பூசிக்கல ஏன்னா அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருந்துச்சு ஏன்னா அவருடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் ஆலயத்தை பற்றினதாகவே இருந்துச்சு இந்த நேரத்தில் நான் எப்படி மாமிசம் பூசிக்கலாம் ஏன் மாமிசம் இந்த நேரத்தில் நான் எப்படி ருசிகரமான ஆகாரத்தை கூட சாப்பிட்றது இந்த நேரத்தில் நான் எப்படி தைலம் பூசிக்கொள்வது ஸோ காலத்தை பொறுத்து நம்முடைய உடையும் சரி நம்முடைய அலங்காரமும் சரி நம்முடைய உணவும் சரி மாற்றம் தேவை ஸோ நாம் இருக்கக்கூடிய காலத்தை நாம் புரிந்தால் இந்த எல்லாவற்றிலும் நாம் மாற்றத்தை என்ன செய்வோம் கொண்டு வருவோம் என்கிற பாடத்தை நாம் என்ன செய்கிறோம் தானியல் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அது மாத்திரமல்ல இந்த தானியல் தொடர்ந்து நம்ம படித்து கொண்டே இருக்கிறோம் தானியல் பத்தாம் அதிகாரத்தில் தானியலுடைய அனுபவம் அவர் எதை எவைகளெல்லாம் ஒதுக்கி தள்ள வேண்டும் அவைகளை ஒதுக்கி தள்ளுறார் எதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாதோ அது வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு அனுபவம் தானியல் பத்தாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை வாசிங்க தானியல் பத்தாம் அதிகாரத்தில் ஏழாவது தானியல் ஆகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன் என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா முதல் வசனத்திலேயே ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்த கொடுக்க வந்ததாக என்ன செய்கிறார் பதிவு செய்துட்டு நான் மூணு வாரம் அளவும் இதை சாப்பிடல பரிமள தைலம் ஒன்றும் பூசிக்கொள்ளவில்லை அப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு இந்த தரிசனத்தை நான் மாத்திரம்தான் பார்த்தேன் என் கூட இருந்தவங்க பார்க்கவில்லை இது மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும் சவுளை ஆண்டவர் தமஸ்கு போற வழியில சந்தித்த பொழுது அந்த வெளிச்சத்தையும் தரிசனத்தையும் யார் மட்டும்தான் பார்த்தது சவுல் மட்டும்தான் பார்க்குறார் பவுல் அந்த சவுல் மட்டும்தான் பார்க்குறார் மற்றவங்க கூட இருந்தவங்களுக்கெல்லாம் அது தெரியலை அதே மாதிரி தானியலுக்கும் இங்கே என்ன அனுபவம் இவருக்கு மட்டும்தான் தெரியுது கூட இருந்த யாருக்குமே தெரியலை அது மாத்திரம் இல்லை கூட இருந்தவங்களாம் நடுநடுங்கி ஓடி போனார்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று வாசிக்க முடியும் அப்போது அந்த தரிசனம் பாருங்கள் எவ்வளோ பயங்கரம் நான் ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தானியல் ஏற்கனவே இரண்டு மூன்று தரிசனங்களை பார்த்துட்டார் மூன்று தரிசனம் இரண்டு தரிசன தீர்க்க தரிசன தொகுப்புகள் மூணு தரிசனங்களை கடந்து வந்துட்டாரு ஆனால் அந்த தரிசனங்களில் இல்லாத அனுபவம் இந்த தரிசனத்துக்கு வருகிறார் புரிஞ்சுக்க முடியுதுங்களா வித்தியாசத்தை அப்போ இது எவ்வளோ பயங்கரமான தரிசனமாக இருந்திருக்கும்ல எவ்வளோ முக்கியமான தரிசனமாக இருந்திருக்கும்ல இவர் இவர் மாத்தம் தான் பார்க்கறாரு ஆனால் கூட இருந்தவங்களுக்கு எப்படி இருந்துச்சா நடுக்கமும் பயமுமாக இருந்துச்சு இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் வேற என்ன அனுபவம் எட்டாவது வசனத்தையும் ஒன்பதாவது வசனத்தையும் வாசிங்க நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன் என் பலனெல்லாம் போயிற்று என் உருவம் மாறி வாடி போயிற்று தின போனேன் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தேன் என்ன சொல்ற பாருங்க என் முகமெல்லாம் வாடி போயிற்று சோர்ந்து போனேன் அவர் தலை கவிழ்ந்து முகம் கீழே விழுந்து கிடந்தார் பலனற்றவராய் அவர் தடுமாறினவராய் அளவுக்கு கிடைச்சிட்டாரு கீழே விழுந்துட்டாரு எல்லா பலனும் அவரை விட்டு போயிற்று இந்த அனுபவத்தை தானியல் என்ன செய்கிறார் அந்த போது பெற்றுக்கொள்கிறார் பதினைந்தாவது வசனத வாசிங்க பதினைந்து இன்னொரு அனுபவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் இந்த வார்த்தைகளை என்னோடைய சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன் சொல்கிறார் பாருங்க எனக்கு பேச்சும் இல்லை சொல்லுவார் எனக்கு மூச்சும் இல்லை அப்படின்னுவாரு பின்னாடி வாஸ்தி வந்தீங்கன்னு சொல்லுவார் எனக்கு மூச்சும் இல்லை ஆண்டவர் நீங்கள் பேசுங்க நான் கேட்குறேன் எனக்கு மூச்சே இல்லை அப்படின்னுவாரு பாருங்க அவர் உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு அவர் சரீரத்தின் பலமெல்லாம் போயிருச்சு அவர் தரையில் முகங்குற விழுந்து கிடக்கிறாரு பேச்சற்று இருந்தார் இது தானியலனுடைய அனுபவம் ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தரிசனங்களை பொழுதெல்லாம் இந்த அனுபவங்கள் இருந்ததுன்னா நிறைய தெற்கு தரிசனங்களுக்கு இந்த அனுபவங்கள் இருந்தது எல்லா தரிசனத்திற்கும் அல்ல ஆனால் விசேஷமான குறிப்பிட்ட பரலோக தரிசனத்தை பார்க்கிற பொழுது அவங்க இந்த அனுபவத்துக்குள்ள தான் கடந்து போவாங்க அவங்களுடைய அவங்களுடைய பலத்தில் அவங்க தரிசனத்தை பார்க்கவே முடியாது அப்போது அவங்க பலவீனத்தில் தேவனுடைய பலம் அவங்களுக்கு தேவைப்பட்டது அதை உணரத்தக்கதாக ஆண்டவர் இங்கே தானியலுக்கு அந்த கிருபையை செய்தார் ஆனால் இந்த நேரத்தில் தான் தானியலை சந்திப்பதற்கு ஒருத்தர் வர்றார் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க பத்தாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனம் ஒரு ஒரு வர்றாரு யாரு அப்படின்னு சொல்ல நான் சொல்லிடுறேன் காபுரியல் என்கிற தூதன் வருகிறார் வாசிங்க அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியலே நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன் ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாக இருந்து காலூன்றி நில் என்றான் இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன் பாருங்க காபிரியல் வந்து தானியலை நான் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் நீ கால் ஒன்றி நில் தைரியமாயிரு என்று சொல்லி தானியலை திடப்படுத்துகிறதுக்காக காபிரியல் என்ன செய்கிறாரு வருகிறார் அப்போ இங்கே தான் காபிரியல் அறிமுகப்படுத்தப்படுகிறார் தானியலோட அனுபவம் என்ன பலனிட்டு இருக்கிறார் பேச்சிட்டு இருக்கிறார் மூச்சற்று இருக்கிறார் அப்பொழுது காபிரியல் வந்து தானியலை திடப்படுத்துகிறார் எழுந்து நில் என்று சொல்லுகிறதை நம்ம என்ன செய்ய முடியுங்க பார்க்க முடியும் அதை கேட்டுட்டு தானியலும் என்ன செய்கிறார் எழுந்து நிற்கிறார் ஆனால் இந்த காபிரியல் தானியலை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு ஒரு அழைப்பு இருந்துச்சு அதுக்காக வந்தார் ஆனால் சும்மா வந்துடலங்க இப்போ காபிரியலோட அனுபவத்தை கவனிங்க ஏன்னா தரிசனத்தை பார்த்த தானியல் என்ன செய்கிறாரு மூச்சற்று கிடக்கிறாரு அவர் திடப்படுத்த வந்த காபிரியல் எப்படி இருந்தார் வாசிக்கலாமா பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க பன்னிரெண்டாவது வசனம் அப்பொழுது அவன் என்னை நோக்கி அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் சொல்கிற தானியல்கிட்ட காபரியல் சொல்கிறாரு இப்போ நான் வந்திருக்கிறேன் நீ எப்பொழுது ஜெபிக்க துவங்கினாயோ எப்போவும் மனசு ஆண்டவருக்கு நேராக செலுத்தினாயோ அப்பொழுது எனக்கு ப உத்தரவு கொடுக்கப்பட்டது நான் புறப்பட்டு வந்தேன் பாருங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க தானியல் மூச்சற்று பலனற்று கிடக்கிறாரு இருபத்தி ஒரு நாள் ஆயிடுச்சு எழுந்து நிற்கக்கூட முடியலை இந்த நேரத்தில் இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் பார்த்து கொண்டே இருந்தார் ஆண்டவர் தானியலுடைய இப்போ இருபத்தோரு நாள் கழிச்சு யார் வரா காபிரியல் வந்து சொல்றாரு எப்பா நான் வந்தேன் எப்போ தெரியுமா வந்தேன் நீ எப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சியோ அப்போவே நான் வந்துட்டேன் எனக்கு உத்தரவு கிடைச்சிருச்சு நான் புறப்பட்டு வந்துட்டேன் என்ன நடந்துச்சு பதிமூணாவது வசனம் மெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தோரு நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் பாருங்க இங்க தானியலுக்கு மட்டும் போராட்டம் இல்லைங்க தானியலுக்கு பதில் கொடுக்க வந்த காபிரியலுக்கு ஒரு போராட்டம் நல்லா கவனிச்சுக்கோங்க தானியலுடைய மனசுல இருந்த போராட்டம் என்ன எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம ஏற்கனவே படித்தோம் அதை தானியலுடைய மனசில் இருக்கிற போராட்டம் என்ன அங்கே கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்கான வேலை தொடங்கனது அப்படி நின்றுச்சு எதிராளிகள் என்ன பண்ணிட்டாங்க நிறுத்திட்டாங்க அந்த நேரத்துல இருந்த கோரேஸ் ராஜா என்ன செஞ்சாரு கொஞ்ச நாள் நிறுத்திட்டாரு நிறுத்தி இந்த போராட்டத்தில் தானியல் இருக்கிறார் நின்றுருச்சு வேலை தடைப்பட்டுருச்சுன்னு சொல்லி வருத்தத்துல இருக்கிறாரு இதுக்காக தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு அதற்கு பதில் கொடுக்க வந்த காபிரியல் இப்ப சொல்றாரு இப்ப அந்த போராட்டம் எனக்கும் இருந்துச்சுப்பா என்ன தெரியுமா நீ ஜெபிக்க ஜபிக்க தொடங்க நான் அங்க புறப்பட்டு ஆனா நான் உங்ககிட்ட செய்தியை சுமந்து வர்றதுக்குள்ள உன்னை நான் திடப்படுத்துறதுக்கு வர்றதுக்குள்ள வர முடியாம பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி என்னோடு கூட இருபத்தி ஒரு நாள் மட்டும் எதிர்த்து நின்றான் பெர்சியாவினுடைய அதிபதி யாரு நம்ம படிச்சோம்ல முதல் வசனத்துல பெர்சியா தேசத்தினுடைய ராஜா யாரு கோரேஷ் கோரேஷ் தான் பெர்சியாவினுடைய ராஜா காபரியல் நான் உனக்கு பதில் கொடுக்க வாரேன் ஆனால் அந்த பெர்ஷிய தேசத்தின் அதிபதி என்னோடு கூட எதிர்த்து நின்றான் இது காபிரியலினுடைய அனுபவம் ஒரு நான் யோசித்து பார்த்தேன் நாம் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறோம் அந்த பதில நாம பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு காவல் தூதன் போராடுகிறார் தெரியுமா நம்முடைய கண்கள் தெரியுதா நமக்கு பதில் கொடுப்பதற்கு நம்மளால் பார்க்க முடியல அவ்வளவுதான் ஆனா அங்க ஒரு போராட்டம் நடக்கிறது யாருக்கு நம்முடைய தூதனுக்கு நமக்கு பதில் கொண்டு வருகிற தூதனுக்கு அங்கே ஒரு போராட்டம் அங்கே ஒரு தடை ஒவ்வொரு முறையும் அந்த தடையை தகர்த்து தான் அந்த தடையை ஜெயித்து தான் நமக்கு என்ன கிடைக்கிறது விடுதலையும் பதிலும் கிடைக்கிறது இங்கே அந்த இருபத்தி ஓரு நாள் போராட்டத்துக்கு பிற்பாடு காபிரியல் தானியலை சந்திக்க வருகிறார் இந்த அனுபவத்தை யோசிக்கும் போதெல்லாம் என் காவல் தூதருக்காக நான் ஆண்டவர் நன்றி செலுத்த ஆண்டவரேன் தேங்க்யூ ஃபார் கார்டியன் ஏஞ்சல் ஒவ்வொரு முறையும் விபத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிற பொழுது அப்படியே இமை சிமிட்டுற நேரத்தில் தூதன் ஓடி வர்றாருன்னு சொன்னால் அவருக்கு எத்தனை தடைகள் இருக்கும்ல இங்கே காபிரியலுக்கு தடை இருந்துச்சு என்ன தடை அது அந்த அதிபதி யாரு கவனிச்சுக்கோங்க மேற்கனவே பார்த்தோம் பெர்ஷிய தேசத்தின் அதிபதி கோரேஷ் கோரேஷுக்கு என்ன உளவு பலமா காபிரியலோடு கூட எடுத்து நிற்பதற்கு பலசாலியா என்ன ஏன்னு பாருங்க ஒவ்வொரு முறையும் நம்ம வேதாந்த படிக்கும் பொழுதும் ஒரு ஆச்சரியமான விஷயத்த நம்ம என்ன செய்ய முடியும் புரிஞ்சிக்க முடியும் மத்தையு புத்தகத்துக்கு வாங்க மத்தையு இருபத்தி எட்டாவது அதிகாரம் மத்தையு இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதில் ரெண்டாவது வசனத்துலருந்து நான்காவது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம் இது என்ன சம்பவம்னு சொல்லிடுறேன் ஏசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் அவர் உயிர் போகிற அந்த வாரத்து முதல் நாள் காலையில் நடக்கிற ஒரு சம்பவம் என்ன சம்பவம் வாசிங்க பக்கலாம் ரெண்டிலிருந்து நாள் வரைக்கும் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள் தூதன் ஆண்டவராசு கல்லறையில் இருந்த கல்லை புரட்டி போட்டு அதன் மேல உட்கார்ந்த பொழுது அது காவல் காத்து கொண்டிருந்த காவலாளிகள் அவனை பார்த்ததில் செத்து செத்தவர்கள் போல விழுந்தார்களாம் பாருங்க ஒரு தூதனுடைய பிரசனம் காவலர்கள் பயிற்சி பெற்ற காவலர்கள் செத்தவர்களை போல விழுந்தார்கள் இது ஒரு தூதனுடைய வல்லமை இன்னொரு தூதனை குறித்து நம்ம படிக்கலாம் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வருசனம் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் லட்சத்தி பேரை சங்கரித்தான் போதும் பாருங்க ஒரு தூதன் ஒரு தூதன் அசீரியருடைய பாளையத்துக்குள்ளே புகுந்து லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்து போட்டான் ஒரு தூதனுடைய வல்லமையை பார்க்க முடியுதுங்களா இந்த தூதர்களுக்கெல்லாம் மேலாக ஒரு தூதன் இருந்தான் அவன்தான் யாருங்க காப்ரியல் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு தூதன் காவலாளிகள் செத்தவர்களைப் போல விழுகிறார்கள் ஒரு தூதன் வருகிறான் எல்லாரையும் சங்காரம் செய்கிறான் லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் பேர் மடிந்து போகிறார்கள் அவ்வளவு வல்லமை படைத்த தூதனை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த அதிபதி யார் இந்த அதிபதி யார் கோரேஸ் நின்ற முடியுமா என்ன இது இது யார் யார் வேதாகமத்தில் நம்ம அதிபதி சொல்லிட்டு நிறைய இடங்களை பார்க்க முடியும் கிறிஸ்துவே ஒருவனை அதிபதின்றார் அவன் இந்த உலகத்திற்கு அதிபதின்றார் வாசிக்கலாம் யோவன் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனத்தை வாசிங்களேன் யோவன் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய உண்டாகிறது இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் சொல்லப்படுகிறது இந்த அதிபதி யார் உலகத்தின் அதிபதி அந்தகார சக்திகளின் அதிபதி யார் இங்கே லூசிபரை கிறிஸ்து சொல்லுகிறார் நேரடியாக சாத்தானை சொல்லுகிறார் இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க ஆலயத்தை கட்டுவதற்கு கட்டளை கொடுத்தது யார் தான் கோரேஷ் தான் அந்த கோரேஷனுடைய மனசு ஏவினது யாரு பரிசுத்த ஆவியானவர் தான் திடீர்னு சொல்லிட்டு ஆலயம் கட்டுகிறத நிறுத்துங்கன்னு சொன்னது யார் தான் கோரேஸ் தான் இப்போ யார் உள்ளத்தில் போராடுறா யார் மனசில் வந்துட்டா கோரேஸ்வரன் மனசு ஆட்சி செஞ்சு செய்ய ஆரம்பித்தது யாரு அப்படின்னு ஆண்டர் சொல்லாரு கோரேஸ்வரன் மனசில் ஒருத்தன் ஆசனம் போட்டு உட்காந்துருக்கிறான்ப்பா அவன் இந்த உலகத்தின் அதிபதி அவன் யாருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கோரேஸ்வருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவன் பெர்ஷிய ராஜ்யத்துடைய ரெப்ரஸன்டேட்டிவாக இப்போ உட்காந்துட்டு இருக்கிறான் அவன் ஏன் கூட சண்டைக்கு வந்தான் அப்படிங்கிறார் கூட எதிர்த்து நிற்கக்கூடியவர் யாரு கிடையாது கோரேஷ் அல்ல கோரேஷால எதிர்த்து நிற்கவே கூட எதிர்த்து ஒன்று காபிரியலை விட வல்லமை மிகுந்தவனாக இருக்க வேண்டும் அல்லது காபரியலுக்கு இணையான வல்லமையுடைய இருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சாத்தானை தேவன் வானத்திலிருந்து தள்ளிவிட்ட பொழுது அவனை அவனுடைய வல்லமையை எடுக்காமல் தான் தள்ளினார் அவன் எல்லா வல்லமையும் வச்சுக்கப்பா வா ஜெயிச்சு பாரு தான் சொன்னார் வல்லமை மட்டும் எடுக்கவே இல்லை மற்ற எல்லாவற்றையும் எடுத்துட்டார் அவனுடைய உரிமைகள்லாம் எடுத்துட்டார் அவனுடைய அழகை எடுத்துட்டார் ஆனால் வல்லமையை அவனுக்கு அப்படியே வச்சிருந்தார் இவன் தான் எல்லா தூதர்களுக்கும் தலைவனாக இருந்தான்ல எல்லா தூதர்களிலும் இவன் வல்லவனாக இருந்தான்ல இப்போ அதே இடத்துல ஈக்குவலாக காபிரியல் நிற்கிறான் ரெண்டு பேரும் இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் காபரியலும் ஜெயிக்கல தாத்தானும் ஜெயிக்கல ரெண்டு பேரும் அப்படியே நிற்கிறாங்க இது எப்படி முடிவு வரும் வாசிங்க பதிமூணாவது சனம் தானியல் பத்தாவது அதிகாரம் தானியல் பத்தாவது அதிகாரம் வசனத்தை வாசிங்க பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தொரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் சொல்றாரு பாருங்க காபரியல் நீ இங்கே இருபத்தி ஒரு நாள் மட்டும் போராடி கொண்டிருந்த நானும் போராடி கொண்டிருந்தேன் நீயும் முன்னுக்கு போகல நானும் முன்னுக்கு போகல ரெண்டு பேரும் அப்படியே நின்றுட்டு இருந்தோம் ஆனா எனக்கு உதவி செய்ய உனக்கு பதில் கொடுக்கும்படி செய்ய ஒருவர் எனக்கு உதவியாக வந்தார் அவர் பேர் மீகாவில் அவரும் ஒரு அதிபதி தான் மீகாவில் என்கிற அதிபதி எனக்கு உதவியாக வந்தார் ஆகவே நான் இப்பொழுது உனக்கு முன்பாக என்னை அந்த போராட்டத்திலிருந்து ஜெயம் பெற வைத்தது மீகாவில் இந்த மீகாவில் யார் நம்ம படிக்க போகிறோம் பன்னெண்டாவது அதிகாரத்தை படிக்கும்போது மீகாவேலை குறித்து முழுமையாக நம்ம படிக்கலாம் ஆனால் அந்த மீகாவில் யார் நான் வேதத்தை ஆராய்ந்த மட்டில் நான் இப்பொழுது உங்களிடத்தில் சொல்லுகிறேன் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய உதவி யாருக்கு தேவைப்பட்டது காபிரியலுக்கு தேவைப்பட்டது யோசிச்சு பாருங்க ஏசு கிறிஸ்துனுடைய உதவி காபிரியலுக்கே தேவைப்படுமானால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அவசியம் இல்லை எவ்வளவு அவசியம் இந்த அனுபவத்தை காபிரியல் சொல்லும் பொழுது தானியலுக்கு அது புரிந்தது தானியலுக்கு அது புரிந்தது அன்பான வாலிப பிள்ளைகளை நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய உதவிக்காக ஆண்டு வரை நாடி நிற்கிற பொழுதெல்லாம் சாத்தான் ஒருவன் தடை செய்கிறான் அந்த தடையை மீறி ஜெயித்து உங்களிடத்தில் ஒரு விஷயம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விடுதலை கொடுக்கிறதுக்கு இடையில யார் இருக்கிறா ஆண்டவராக இருக்கிறார் கிறிஸ்து பணியாற்றாமல் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசாமல் கிறிஸ்து நமக்காக நிற்காமல் நமக்கு ஒரு விஷயத்துல விடுதலையே இல்லை கிறிஸ்துவை நாம் எவ்வளவு சார்ந்து இருக்க வேண்டும்ல எவ்வளவு சார்ந்து இருக்க வேண்டும் இங்கே தானியலனுடைய அனுபவம் ஒரு பக்கம் காபிரியலனுடைய அனுபவம் இன்னொரு பக்கம் கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாருன்னு கவனிங்க இருபதாவது வசனத்தை வாசிங்க பத்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அப்பொழுது அவன் நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன் நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான் என்ன பாருங்க கவலைப்படாத ஜெயிச்சிட்டேன் யாரை ஜெயிச்சிட்டேன் சாத்தான ஜெயிச்சு வந்துட்டேன் இப்போ நான் திரும்ப யாரோட யுத்தம் பண்ண போறேன் பெர்ஷிய ராஜத்தின் அதிபதியோடு யுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு சாத்தானில்ல யார் எங்கள் இடத்துல சொல்கிறது ராஜாவோட கோரேஷோட கோரேஷ்வருடைய மனசில் பேசுவேன் பெர்ஷிய ராஜ்யத்தின் ராஜாக்களோடு கூடலாம் நான் என்ன செய்ய போகிறேன் பேச போகிறேன் அதுக்கப்புறம் அவங்கள விட்டு நான் போயிடுவேன் கிரேக்கர்கள் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க வருவாங்க கவலைப்படாத ஆலயம் கட்டி முடிக்கப்படும் நான் இருக்கிறேன் தைரியப்படுத்திட்டு என்ன செய்கிறாரு காபரியல் நகர்ந்து போகிறார் அன்பான வாலிப பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி நீங்கள் எந்த சவாலையை எதிர்த்து நிற்கிறீர்களோ அதில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே தயங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்போது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நம்ம என்ன செய்யலாம் உபவாசம் இருக்கணும் ஜபிக்கணும் அப்பொழுது ஆண்டவர் நமக்கு வலிமையான அடையாளத்தை கொடுக்க காத்திருக்கிறார் அன்பான இதனுடைய பிள்ளைகளை நாமும் ஆண்டவருக்காக காத்திருப்போம் நோக்கத்திற்காக வைராக்கியமாக நாம் இருப்போம் நிச்சயமாக தேவன் நம்மை வழிநடத்துவார் அடுத்த நிகழ்ச்சியில் எங்கள் சந்திக்கிறவர்களும் உங்களிடத்திலிருந்து நாங்கள் விரைவோம்